வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேப்கட் எல்லாருக்குமே தெரியும். கேப்கட்னா அது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். அது ஒரு சைனா சாஃப்ட்வேர்னால இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு விபிஎனை யூஸ் பண்ணி எப்படி இங்கே இந்தியாவில் யூஸ் பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் எதை கிளிக் பண்ணாலும் நெட்ஒர்க் எரர் அப்படி தான் காணிக்குது. இந்த கேப்கட்டை நம்ம வந்து டவுன்லோடு பண்ணால் கூட பண்ண முடியாது. ஏன்னா விபிஎன் யூஸ் பண்ணால் தான் டவுன்லோடு கூட பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கேப்கட் வெப்சைட்டுக்குள்ளே போயாச்சுன்னா அது வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இதில் வந்து ஃப்ரீ விபிஎன் கேட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடுச்சுன்னா ஒரு விபிஎன் லிஸ்ட்டு கிடைக்கும். அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து விபிஎன் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃப்ரீ விபிஎன் லிஸ்ட் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரீ விபிஎன் லிஸ்ட்டு தான். இது கேட் லிஸ்ட்டு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம சிஸ்டத்தில் உள்ள விபிஎனை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது எப்படின்னு சொல்லித்தரேன். செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நெட்ஒர்க் ஆட் வைஃபை செட்டிங் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுச்சுன்னா அதுக்குள்ள விபிஎன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த விபிஎனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் விபிஎன் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டுள்ள டிஃபால்ட் விண்டோஸ் பில்ட்ன்றது, அது டிஃபால்ட் தான். அதை அப்படியே விட்டுட்டு கலெக்ஷன் நேம் ஏதோ ஒரு நேம் கொடுக்கலாம். நான் இதில் வந்து இப்போ ஃப்ரீ விபிஎன் கொடுக்குறேன். சர்வர் நேம் ஆர் அட்ரஸ் அது வந்து நம்ம வெப்சைட்டில் போய் எடுக்கணும். அது இப்போ ஓப்பன் பண்ணி கேட் லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ள செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து பப்ளிக் விபிஎன் இருக்குல்ல, அதுதான் வந்து அட்ரஸ். அதை வந்து அப்படி காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி நம்ம விபிஎன் ஆட் பண்ணுறோம்ல, அதில் வந்து பேஸ்ட் பண்ணால் போதும். அப்புறம் விபிஎன் டைப் அதுவும் வந்து நம்ம வெப்சைட்லேயே இருக்கும். நம்ம என்ன டைப் எடுக்க போகிறோம் அப்படின்னு இதில் வந்து என்னென்னா எஸ்எஸ்டிபி. அப்போ வந்து நம்ம வந்து எஸ்எஸ்டிபி அதை வந்து ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். அதில் அப்புறம் யூசர் பாஸ்வேர்டு கொடுக்கொண்டு இருக்குது. அது வந்து இந்த வெப்சைட்டில் போனாலே தெரியுது, யூசர்னா மெண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து விபிஎன் தான். யூசர் நேமும் விபிஎன், பாஸ்வேர்டும் விபிஎன். இப்போ நாட் கனெக்டட்னு காணிக்குது. இதில் கனெக்ட் கொடுத்தா போதும், கனெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், விபிஎன் கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேப்கட் வெப்சைட்டில் போனால் கூட கேப்கட் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதில் போய் நம்ம வந்து டவுன்லோடு பண்ணலாம். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, விண்டோஸ் ஆப்ஷன், பிசி ஆப்ஷன் இருக்குது, மொபைல் ஆப்ஷன் இருக்குது. எது வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் வந்து நம்ம ஹோம் டவுன்லோட் டைரெக்டாக போனால் டவுன்லோட் ஆகலை, ஹோம் போயிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிச்சுன்னா இதில் டவுன்லோட் ஆயிடுது. இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் போயாச்சுன்னா தெரியும் பாருங்கள். இதில் விண்டோஸ் ஆப்ஷன் இருக்குது, மொபைல் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேப்கட்டை ஓப்பன் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட். இதில் இப்போ ஃபில்டர், டிரான்சாக்ஷன், எஃபெக்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்கு. டைம் எடுக்குது, ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் ஆனாலும் டைம் எடுக்குது. அப்புறம் எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஃபில்டர்ஸ், டிரான்சாக்ஷன், எஃபெக்ட்டு, ஸ்டிக்கர், அப்புறம் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.